நம்ம சேனல்ல பயோகிராபிலாம் பாக்குறோம். வந்தவங்களின் யாருடைய பயோகிராபின் எல்லாருமே தான் போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ராஜராணி சீசன் டூல போலீஸா வள வந்துட்டு இருக்க உமா ரியாஸ் அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். உமா ரியாஸ் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் ரோல் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் கெட்டப் தான் போட்டிருக்காங்க, அதுலயும் நெகட்டிவான ரோல் தான் பண்ணிருக்காங்க. ஆனா ராஜராணி சீசன் டூல போலீஸா வந்தாலும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா, அதுவும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வள வந்துட்டு இருக்காங்க. இவங்கள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய நடிப்பில்லங்க, இவங்களுடைய ரியல் லைஃப் தான். சோ லவ்வா இருக்கட்டும், இவங்களுடைய ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், இவங்களுடைய கெரியரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பேலன்சிங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் உமா ரியாஸ் அவர்கள் ரியாஸ் அவர்களுடைய மனைவி தான். இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் தான். 1975 சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்க பக்கா பிராமண பெண். இவங்க அப்பா மியூசிக் டைரக்டர் காமேஷ், அம்மா கமலா காமேஷ். இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சம்சாரம் அது மின்சாரம் இந்த படத்துல விசு அவர்களுடைய மனைவி கேரக்டர் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் நிறைய ஆர்ஃபனேஜ்க்கு எல்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. என்னதான் ஒரு நெகட்டிவான ரோல்ல இவங்க நடிச்சிருந்தாலுமே இவங்க ரியல் லைஃப்ல ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு இவங்க இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இவங்க குக் வித் கோமாளி சீசன் ஒன்ல வந்திருந்தாங்க. அப்போ இவங்களை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் ஷேர் பண்ணாங்க. அப்போ அங்க இருந்தவங்க கூட இவங்க எந்த அளவுக்கு மிங்கிளா இருந்தாங்க, எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணாங்க, நல்லா மிமிக்ரி பண்ணுவாங்க, இது போல நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோடி நம்பர் சீசன் ஒன்ல இவங்க ஜட்ஜா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கலக போவது யாரு சாம்பியன்ஸ்ல ஜட்ஜா இருந்தாங்க. நிறைய ஷோக்கு ஜட்ஜஸாவும் இருந்திருக்காங்க. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாம பரதநாட்டிய டான்சராகவும் இருந்திருக்காங்க. இவங்க 9th படிக்கும் போது இவங்களுடைய அப்பா இறந்ததுனால இவங்க தான் அவங்களுடைய வீட்டை பாத்துக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனாலதான் இவங்க சின்ன வயசுல சைல்டு ஆர்டிஸ்டாவே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க. என்னதான் அப்பா அம்மா இண்டஸ்ட்ரியில பெரிய ஆட்களா இருந்தாலுமே கூட இவங்க அவங்களுடைய சொந்த முயற்சியாலையும் திறமையால மட்டும்தான் இந்த அளவுக்கு கரியரை நல்லா சஸ்டெயின் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க அன்பே சிவம் படம், அதுக்கப்புறம் அன்புல ரஜினிகாந்த் அவர்கள், அதுக்கு முன்னாடி ஹிந்தில தான் இவங்க அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து இப்ப வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், சீரியல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், பின்னி பெடல் எடுத்துட்டு வராங்க. இவங்களுடைய காதல் கதை பல பேருக்கும் தெரியாமலும் இருக்கும். அதாவது வீட்டையும் எதிர்த்து வீட்டை விட்டு ஓடி வந்துதான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரியாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா பக்கா மலையாளி, அதுவும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். உமா அவர்களுடைய ஃப்ரெண்டோட அண்ணன் தான் இவங்களுடைய கணவரா ஒரு பாயிண்ட்ல மாறிட்டாரு. க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. அவரு US இருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட் ரோஷினி அவர்களை கூப்பிட்டு போறாம் கூப்பிட்டு வரம் அப்படியே ஃபர்ஸ்ட் மீட்லயே ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு. ஒரு பாயிண்ட்ல அவர் ஆக்டரா ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மூவி பண்ற சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு போட்டோ ஷூட்ல ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள இம்ப்ரெஸ் வந்ததுனால ஒரு 2-3 மாசத்துல காதல சொல்லி வீட்லயும் சொல்லி திருமணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ரெண்டு வீட்டு சைட்லயுமே அம்மாக்கள் தான் ஓகே சொல்லவே இல்லையாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கள் மூலமா, அதாவது பையனுடைய அப்பா என்ன பண்ணிட்டாரு, வாங்க உங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டு எல்லாருமே மீறி வீட்டை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் திருமணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மகன் உடனே பிறந்திருக்காரு. 1992 இவங்களுடைய திருமணம் முடிஞ்சு 93 மகன் பிறந்ததுனால அந்த மகனாலதான் அந்த ஹோல் குடும்பமும் சேர்ந்தாங்களாம். சாரிக்கும் தெரியும், பென்சில் படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு, பிக் பாஸ்லயும் வந்து கலக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஷம்ஷாத், இவரும் அவங்களுடைய 2nd மகன் தான். சோ 2 மகன்கள், டாக்ஸ் வச்சிருக்காங்க. வீட்டுல எல்லாருக்கும் இவங்க தான் குக் பண்ணி தருவாங்க. சோ ரொம்ப ஹெல்த்தியா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட், ஜாகிங், நிறைய அவேர்னஸ் வீடியோ எல்லாம் கூட ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இவங்களுடைய மகன் தான் இவங்களுடைய வாழ்க்கையிலே கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்லாம் சொல்லி கண் கலங்கிருக்காங்க. தொடர்ந்து இவங்களுடைய பர்சனல் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா போகுது, அதே மாதிரி இவங்களுடைய கெரியரும் சக்சஸ்ஃபுல்லாமே எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில இவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுங்க. உடனே நம்ம சினிசமகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.